முருகப்பெருமான் துணை. உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்காரக்குடில் ஆசானுக்கு அருளிய அருள்வாக்கு. இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும், உங்களது துன்பமெல்லாம் தீரும். இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம், கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம். நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள். பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம். துறையூர் ஓங்காரக்குடிலாசான் ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசி நூல் பாகம் 1487. சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன், எம்ஏ பிஎட். ஓம் சரவண ஜோதியே நமோ நம. 25/10/2023 புதன்கிழமை. ஞான சூட்சும அவதாரம் புரிந்த ஞானியே ஆறுமுக அரங்கனே, தான தர்மத்தின் பலம் கொண்ட தனிப்பெரும் கருணை வடிவான தேசிகனே, தேசிகனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் தெரிவிப்பேன் ஞான அறிவுரை ஆசி. சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 8 25/10/2023 புதன்கிழமை. ஆசியதும் அரங்கனுக்கு சக்தி கூட்டி ஆறுமுகன் யான் நித்தம் நித்தம் வாசியோகம் நடத்தி வல்லமைப்பட புருவ பூட்டை திறந்து திறந்துமே சர்வ ஞான பலம் தேசிகனுக்கு கலியினில் யானே தந்துள்ளேன். உள்ளபடி அரங்கனுள் யான் இருக்க உலகோர் அரங்கனை தேடி வந்தால் வல்லமைப்பட ஞானியாகும் வாய்ப்பும் வரம் கிட்டி இனி பிறவாத மகா சித்தியும் சித்தியும் அரங்கனால் கிட்ட நேரும். சித்த நிலைகள் சர்வ சூட்சமங்கள் இத்தரையில் உலகோர்க்கு லகுவாய் சித்திக்கும். ஆகவே அரங்கன் தொடர்பு கூட்டி அகிலத்தார் ஞானிகள் ஆகவே அற்புதத்தை கலியில் யானே நடத்துகின்றேன். மிகைப்பட உலகோர் ஓங்கார ஞானியை தேடி மேலான ஞானம் வேண்டி வந்தால் வகையான வகை வகையான வரங்கள் கூடி வையகத்தில் வருவோரெல்லாம் ஞானிகளாவர். ஆகவே உலக மாற்றம் நிகழ அரங்கனை கொண்டுதான் ஆறுமுகன் இயக்குகின்றேன். வரங்கள் பெற உலகோர் அரங்கனை தேடி வர வையகத்தில் ஞானிகளின் எண்ணிக்கை மிகுதியாகி வல்லமைப்பட இந்த லோகம் ஞான லோகமாகி ஆகியே ஞான ஆட்சி காலங்களும் அற்புதம் பட அரங்கனாலும் அரங்கன் தொண்டர்களாலும் அரங்கனை நம்பி வருகின்ற மாந்தர்களாலும் இனிதே நடந்தேறக்கூடும். ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம்.